குட்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? வீடு செஞ்சு முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? சரிடா, சூப்பரா இருக்குடா வீடு. யாருக்காக இந்த வீடு? அதுவா ம் விலங்குகளோட ஷெட்டு. ஓ, விலங்குகள் அனிமல்ஸ் எல்லாம் தங்கிறதுக்காகவா? அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுக்குறியா? இந்த மாதிரி வீக் ஹவுஸ் வேண்டாம், எனக்கு ஸ்ட்ராங் ஹவுஸ் வேணும். அப்பா கட்டி கொடுத்துருக்காருல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஹவுஸ் கட்டணும்னா ஆ வந்து ம் வந்து ம் அல்ல கேரட்டி என்னனா டிவி இருக்காது, பெட் இருக்காது, போட்டோஸ் இருக்காது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். வீடு கட்டி தர முடியுமா முடியாதா? முடியும். எப்போ? இப்போ கிடையாது. அது என்ன ஜான்வரியில கட்ட முடியும்? ஜான்வரி நெக்ஸ்ட் மந்த் தான். இல்ல அதுக்கு காசு தேவை. எனக்கு காசு தேவை. காசு தேவைனா என்ன பண்ணலாம்? அப்போ சிமெண்ட் வாங்கவா? ஆமா. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? எப்பதான் கட்டி கொடுப்பே அப்பா அம்மாவுக்கு? படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம். என்ன படிப்பு? வீடு. ஓ, உன்னுடைய ஸ்கூல் எல்லாம் முடிஞ்ச பிறக்கா? முடிஞ்ச பிறகு காசு வந்துருமா? ஓ, வேலைக்கு போய் நீ சம்பாதிக்க போறியா? அந்த சம்பளத்தை வச்சு அம்மாவுக்கு வாங்கி தருவ? சரி, எவ்வளோ பெரிய வீடு கட்டி கொடுப்ப அம்மாவுக்கு? ஆமா, அந்த மாதிரி நான் கட்டி கொடுப்பேன். ஐயோ, வானத்தோட ஹைட்டுக்கு எனக்கு வீடு கட்டி தருவியா? ஆமா. பா, சூப்பர் வசி. நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், சீக்கிரமா கட்டி கொடு சரியா அம்மாவுக்கு? சரி, அந்த வீட்டில் என்னென்னலாம் இருக்கும்? வானம் ஹைட்டு, ஐயோ, இது வரைக்கும் யாருமே கட்டினதே கிடையாதுரா. ஆ, அந்த வீட்டில் என்னென்னலாம் இருக்கும்? அம்மாவுக்காக என்னென்னலாம் செஞ்சு கொடுப்ப நீ? ஆ, அது இல்லை, அதில் என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் இருக்கும்னு கேட்குறேன் நான். ஒன்லி பெட்ரூமு, அதுவே வானத்து ஹைட்டா? கிச்சன்லாம் கூட இருக்கும். ஆ, ஓகே. கிச்சன்ல யாரு சமைக்கிறது என் வீட்டில்? அதுவா ஒரு ஆளு சேர்த்துக்கறாங்க. யாரு? அப்ப பாப்போம். அப்ப பாத்துக்கலாம்ன்றியா? அப்ப நான் சமைக்க வேண்டாம் இல்ல அந்த கிச்சன்ல? தேவையே இல்ல நீங்க சமைக்கிறது. ஏன்டி பட்டு, நான் சமைக்கிறது நல்லா இல்லையா என்ன? நல்லாடா இருக்காங்க. ஆ, இப்போ நிறைய சமைக்கிறேன் அம்மா இங்க. ஓ, மர அடுப்புன்றதால என்னால் சமைக்க முடியாதா? ஓ, அப்படிதான் இருக்கும். அப்போ யார் தான் சமைச்சு கொடுப்பேன்? எனக்கு நிறைய சமைச்சுக்கணும், சாப்பிடணும், ஆசையாக இருக்கும்ல அப்போ. ஆள் கண்டுபிடிக்கிறியா? சரி சரி, அப்பா இருக்கலாமா கூட அந்த வீட்டில்? அப்பா இருக்கணுமா வேணாவா? நானும் அப்பா மட்டும்தானா? ஆ, வேற யாரு? யார் அது சேர்ந்து? யார் யார்? நீ, நான், அப்பா, மூணு பேருமா? ஓ, நீ, நான், அப்பா, அண்ணன், நாலு பேரும் வானத்து ஹைட்ல இருக்கிற வீட்டில் நீ கட்டி குடிக்க போற பாருடா. ஆ, ஓகே ஓகே, சூப்பர், நல்ல விஷயம்தான். அப்போ நம்ம நாலு பேரும் சேர்ந்து எப்படி இருக்கலாம் அங்கே? அங்கே கயிறு கூட நிறைய கட்டி, நாங்கள் நிறைய ஊஞ்சல் கூட கட்டி விடுவோம். யாருக்காக ஊஞ்சல்லாம்? எனக்காக ஊஞ்சல் கட்டி விட போறியா? சரி, எனக்கு தேவையானதெல்லாம் யார் செய்வா? எனக்கு அப்போ வயசாயிடும், எனக்கு சமைக்க முடியாது, என்னால் எப்படி சொல்கிறது, வேலையெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு தேவையானதெல்லாம் யார் செஞ்சு கொடுப்பா? ஓ, நீங்கள் மூணு பேர் சேர்ந்து அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பீங்களா? அப்பாவுக்கும் வயசாயிடுமே அப்போ. உங்க ரெண்டு பேருடைய வேலை? யாரு ரெண்டு பேரு? நீ உங்கன்னு எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வேலை செய்வீங்களா? எனக்கு பிடிச்சதெல்லாம் யாரு சமைச்சு கொடுப்பா? நீங்களே சமைச்சு கொடுப்பீங்களா? என்ன ஐடியாப்பா?
சாப்பாடே வாங்கிடுறோம். சரிடி சரிடி சரிடி, குட்டுடி, சூப்பர்டி. சி, தேங்க்ஸ்ப்பா. உன்னுடைய வீடு எப்போ நீ கட்டி கொடுக்குறியோ அதுக்காக அம்மா இப்பயே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஓகேவா? சரி, பத்திரமா பார்த்து பெல்ல அம்மாவை. உண்மையிலேயே அதுக்கு நீ என்ன பண்ணணும்? இப்போ அந்த மாதிரி வீடு கட்டணும், இப்போ நீ என்ன பண்ணணும்? படிப்பு முடியணும். எப்படி படிக்கணும்? அதான்டா, எப்படி நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு நல்ல பையனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் குட் பாயா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இப்போ இருக்க பத்தியா, அதே போல குட் பாயா இருக்கணும். ஓகே ஓகே வசி, பாய் பாய். ம், சரி, நீ விளையாடு.